வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நடப்புணிவுகள் கேள்வி பதில் வடியில் பார்க்க போகிறோம் அதாவது கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கால்நடைகளுக்கான அவசர அதாவது கால்நடைகளுக்கான அவசர சிகிச்சை ஊர்தி வந்து இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து இதுக்கான எண் என்ன இப்போ வந்து நூற்றி எட்டு அழைக்கிறோம் போல் இதுக்கு ஒன்று ஒரு எண் இருக்குது அது எந்த எண்ணு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆப்ஷனை பார்த்துங்க இதுக்கான சரியான விடை இப்போ நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் இதுக்கான சரியான விடை சரி இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மீதி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதுளை கிணறுலாம் இருக்குல்ல அதெல்லாம் மூடுறதுக்காக இந்த எண்ணு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுபது இதெல்லாம் வந்து தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த எண்ணுக்கு அழைச்சிங்கன்னா இதை வந்து அங்கே வந்து மூடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி இந்த தமிழகத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊரி சேவை இதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க அது எந்த ஆண்டுன்னு ஆப்ஷனில் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரியான விடை பி ஓகேங்களா பி தான் ஆன்சரு ரெண்டாயிரத்தி பதினாறு நல்லா பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த பகுதியில் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை அமைந்துள்ளது அதாவது எம் எம் எஸ் சுவாமிநாதன் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷனோட சம்மந்தப்பட்டவர் அவருக்குன்னு தனியாக வந்து அந்த வேளாண் துறை சார்ந்த ஆராய்ச்சி நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் போரூர் வெள்ளிவாக்கம் தரமணி ஆவடி அதாவது ஸ்பெசிஃபிக்காக சென்னையிலே எந்த ஏரியா அப்படின்னு கேட்பாங்க தரமணி ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆப்ஷன் சி தரமணி அடுத்தது சமீப சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்ட விவசாயிகளுக்கான பூச்சி தடுப்பு மற்றும் வானிலை குறித்து தகவல் அளிக்கும் செயலியோட பெயர் என்ன ஆப் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உழவன் பண்ணை மேகம் உயிர் இது சரியான விடை வந்து ஆப்ஷன் பி பண்ணை நல்லா வச்சுங்க பண்ணை உழவனுங்கிற செயலி இதுக்கு முன்னாடியே இருக்குது ஆனால் ரீசெண்டாக வந்தது பண்ணை உழவன்கிற செயலி வந்து தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது தான் இப்போது ரீசெண்டாக இருக்கிறது வந்து இந்த பண்ணைங்கிற செயலி செயலியை இது ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்தது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய அதாவது வெளியேறதுக்காக விண்ணப்பத்தை அளித்திருக்கிற நாடு எதுன்னு கேட்டிருக்கேன் ஏன்னா அவங்க வெளியேற போகிறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதுக்கான அறிவிப்புலாம் வெளியிட்டுட்டாங்க இப்போதைக்கு விண்ணப்பித்திருக்காங்க அது எந்த நாடு அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஜெர்மனி இங்கிலாந்து சீனா இதில் எது ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்கா தான் அமெரிக்கா வந்து புதுக்கி விண்ணப்பிச்சிருக்காங்க பருவநிலை மாநாடு வந்து பாரிஸில் நடந்தது அதுலேருந்து வெளியேற அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியேறதுக்காக இவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க அடுத்தது ஐநா ஐநான்னு கூட சேர்த்துக்கங்க ஐநா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் சி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கேன் சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தான் இது வந்து பாரிஸ் பருவநிலை ஒப்பந்த மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஓகேங்களா காப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காப் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் அதை சரியாக பார்த்துங்க சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் வந்து ஏன்னா இந்த ஆசிய துப்பாக்கிச் சூடுதல் போட்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வென்றவங்க தான் வந்து அடுத்தது ஒலிம்பிக் போட்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் நல்லா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் நடக்கும் போது அதில் வந்து பங்கேற்பாங்க இப்போ இதில் வந்து மனு பாக்கர் வந்து தகுதிப்பட்டுட்டாங்க அவங்க வந்து எந்த எந்த மீட்டர் ஏர் பிஸ்டல் நல்லெண்ணாம் வச்சிங்க ஏர் பிஸ்டல் பிரிவில் அதுலேயே ஏர் பிஸ்டல் இருக்குது ஏர் ரைஃபில் இருக்குது இதுலேயே வந்து ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து இவங்க வந்து பங்கேற்று வென்றிருக்காங்க இது வந்து ஆப்ஷனே பத்து மீட்டர் இருபத்தஞ்சி மீட்டர் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர்னு கேட்டிருக்கேன் பத்து மீட்டர் தான் ஏ தான் சரியான விடை பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஏர் பிஸ்டல் என்னன்னு வச்சிங்க ஏர் ரைஃபிள் கிடையாது ஏர் பிஸ்டல் சீனாவில் நடைபெற்று நடைபெற்று பிரதமர் மோடி இந்திய சர்வதேச அறிவியல் மாநாட்டை எங்கே தொடங்கி வைத்தார்னு கேள்வி கேட்டிருக்கிறேன் இது வந்து இன்டர்நேஷ்னல் அதாவது இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு நடக்குது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லியா கல்கத்தாவா மும்பையாக விசாகப்பட்டினமான்னு கேள்வி கேட்டிருக்கேன் சரியான விடை வந்து கல்கத் கொல்கத்தா தான் ஆப்ஷன் பி கல்கத்தான்னு கொடுத்துருக்கேன் கொல்கத்தா ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த ஆண்டை அடிப்படையில் வைத்து வைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போதைக்கு எந்த ஆண்டை வந்து அடிப்படை ஆண்டா வைக்க முடிவு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆப்ஷன் வந்து டி தான் ஆப்ஷன் இது இப்போ வந்து எது கணக்குறாங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு தான் இப்போ அடிப்படையாக வச்சு ஜிடிபி எல்லாம் கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இதை மாற்றுறதுக்காக இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்தது சென்னை ஐஐடி மற்றும் ஃபீனிக்ஸ் மருத்துவ சாதனங்கள் நிறுவனம் இது ரெண்டும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலியை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த சக்கரை நாற்காலியோட பேர் என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அரைஸ் ஆ வருங்க இங்கே ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன் அரைஸ்ங்களா அரைஸ் ஆப்ஷன் பி பீனிக்ஸ்னு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது சரியான விடை வந்து அரைஸ் தான் அரைஸ் ஏ ஓகேங்களா இந்த ரைஸ் கிடையாது அரைஸ் ஆ போட்டுங்க இதை வந்து தயாரித்த நிறுவனம் வந்து ஃபீனிக்ஸ் மருத்துவ நிறுவனம் ஃபீனிக்ஸுங்கிற நிறுவனம் தான் தயாரித்தது இது இவங்க வந்து நின்றுக்கிட்டே இப்போ வந்து ஒருத்தவங்க சர்க்காரண நேரில் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நிற்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது அவங்க நின்றுக்கிட்டே கூடும் ஏதாவது எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை அதுதான் இதோடைய சிறப்பம்சம் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றிக்கலாம்